Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். இன்னைக்கு 26 வயசு, இந்த டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்ட் அண்ட் ஹவுஸ் தான். அதுவும் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு ரூம் ஒரு கிச்சன் அவ்வளவுதான் இருக்கும். தண்ணி செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆணி அடிக்காதுன்னு இது சொல்லுவாங்க, கதவு பொறுமையா தரேன்னு கதவு பொறுமையா தருவாங்க. மாடி வீட்டுல இருந்தா கீழே ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க, மாடியில இருந்து குதிச்சா ஓடாதன்னு ஓடாதன்னு. எங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க எல்லாம் எல்லாருமே சொந்த வீடு, எங்க அப்பா கிட்ட மட்டும் சொந்த வீடு இல்ல. பல நாள் கனவு, நாங்கள் சாகிறதுக்குள்ள எங்களுக்கு சொந்த வீட்டில் இது பண்ணணும்னு நிறைவேற்றியாச்சு. அதாவது இந்த இந்த ஒரு ரூம் தான் இருக்கும், இது உள்ளே அடுக்கில் எல்லாமே இருக்கும். நாங்கள் கல்யாணம் ஆகி வந்தப்பிலேருந்து சைக்கிளில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் எங்கள் சாமானை, லாரியில் பொருள் எடுத்தோம். அது எவ்வளோ சந்தோஷம், பெரிய பெட்ரூம் இது நானு பாப்பாவுக்கு வந்து ஒரு மேட் வச்சிருக்கோம் அந்த மேட்டை ஃபுல்லாவே விரிக்க முடியாது அந்த வீட்டு ஹாலில் இங்கே வந்து அது நாலு மேட்டு போடலாம் கட்டில் போட்டு என்னோட ஒர்க்கிங் டேபிள் போட்டால் ஒரு ஆள் நடக்க கூட இடம் இருக்காது நான் இப்படி சாஞ்சு உட்காந்துருக்கும் போது இப்போ பக்கெட்லேருந்து தண்ணி எடுத்துரும் போது என்னை திட்டிகிட்டே போவேன், டேய் நிமிந்து உட்காருண்ணா போனோம். சில மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம் இது. நான் டெலிவிஷன் போட்டது, என்னோட ஒர்க்
என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. முன்னாடி வாடகை வீட்டுல வந்து பார்த்தேன், இன்னைக்கு சொந்த வீட்டுல வந்து பாக்கும்போது உங்களுடைய வளர்ச்சியை பாக்கும்போது உள்ளபடியே சந்தோஷமா இருக்கு. நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அத மாதிரி சொல்லுங்க. நாங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலாக உங்களை செகண்ட் டைம் வெல்கம் பண்ணுறோம் கண்டிப்பாக. இது பிகேனூட் செல்லும்போது செகண்ட் இன்டர்வியூவில். ஸோ கரெக்ட், நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ரெண்டல் ஹவுஸ், ரொம்ப சின்ன இடம் எங்களுக்கு, அது ரூம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இதுக்கு எங்களோட கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோமா 25 வருஷம் ட்ரீம். ஆக்சுவலாக எனக்கு 25 வருஷம் ட்ரீமு. இவளுக்கும் அதே தான் ஒரு ஆசை, சொந்த வீடு கட்டி நம்ம இருக்கணும் அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசனே வந்து இவர் தான், ஹீரோ. ஆக்சுவலாக வந்து வீடு கட்டணுன்றது எங்களோட என்ன சொல்கிறது கோலாக இருந்துச்சு. பட் இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கட்டுவோன்றதுக்கு மெயின் ரீசன் வந்து இவன் தான், இவனால் தான். ஏன்னா அந்த வீடாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காம்பேக்டாக இருக்கும். இவ்வளோ கீழே ஃப்ரீயாக விட்டு விளையாடக்கூட பத்தாது. ஸோ இவன் விளையாடணுன்றதுக்காகவே கொஞ்சம் பெருசாக கட்டணும். நீங்கள் டார்கெட் வச்சு அதுக்கு வேகமாக ஓடுறதுக்கு ஒரு காரணம் கூட அமைஞ்சிட்டேன். டார்கெட் வச்சு ஆனால் நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் அது பண்ணணும். நீங்கள் தானா? ஆ பிரதர், உள்ளே போய் சுற்றி பார்த்துலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எலிவேஷன் இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாமா? நீங்கள் தானே இது எலிவேஷன் போட்டது, என்ன அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு பிடிக்கும். ஓகே, இங்க என்ன கார் வரதுக்கான ஸ்பேஸ் அது? இது ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் வர்க் கொஞ்சம் பெண்டிங் இருக்குங்க. அதையும் கேட் இங்க வச்சிட்டு அதுக்கு அப்புறம் கார் வெல்ல ஈஸியா இருக்கும், கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் எடுக்கிறதுக்கு. இல்ல காம்பவுண்ட்ல வந்தவனே இந்த கேட் அங்க ஃப்ரண்ட்ல போய்டும். ஓஹோ, இப்ப தற்காலிகமா அங்க போட்டுறீங்க. ஓகே ஓகே, இங்க காம்பவுண்ட் வாள் ஃபுல்லா ஃபுல்லா சுத்தி வரும். ஓகே, சுத்தியா? அது அடிஷனலா கொஞ்சம் பட்ஜெட் அதிகமா வந்தனால இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். அதனால இப்போதைக்கு தற்காலிகமா அங்க கதவு இருக்கு. ஓகே, சூப்பர். இது ஊஞ்சல் போட்டுக்கறோம் எங்க ஆசை. அப்படியா? இந்த இடத்துல ஊஞ்சல் ஆடணும். பெரிய அந்த சின்ன படையப்ப ஊஞ்சல் அட்னாவோட ஊஞ்சல் ஆடணும்ங்கிறது ஆசை. இந்த growth இருக்குல, இது வந்து அப்படி சடனா வந்திருக்காது இல்லையா? இது ஒரு டிராவல் வந்திருக்கும் இல்லையா? அது எவ்வளவு ஹார்டா இருந்துச்சு? என்ஜாய் பண்ணி வந்திருப்பீங்க. ரெண்டுமே எப்படி இருந்தது? எப்படி பேலன்ஸ் பண்ணி வந்தீங்க? இவ வந்து பிஇ சிவில் தான். ஸோ இவ பிளான் வந்து ஃபஸ்ட்டு இவ தான் ஃபுல்லாக பிளான் போட்டு நாங்கள் தான் போட்டது. மிட் நைட்டு 1 மணிக்கு உட்காந்து நாங்கள் வந்து நைட்டில் தான் பேசிட்டு இந்த மாதிரி உட்காந்து பேசுறது தான் உட்காந்து போட்டு அப்போ கூட ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தோம். ஸோ அந்த பிளான்லேருந்து ஒரு லோன் சாங்ஷன் ஆகி லோனில் தான் போனோம். ஸோ லோன் சாங்ஷன் ஆனதுலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து அந்த லேண்டை ஒரு ஒரு பேஸ்மெண்ட் போட்டு ஒரு ஒரு ஸ்டெப் அந்த ஒரு ஒரு கல் சொல்லுவாங்களே அதுலேயும் வந்து சில டைம் ஸ்ட்ரகிள்ஸ் லோன்லேருந்து டிலே ஆகும் அமௌண்ட்டு. ஸோ காசு அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதை நினச்சி என்னடா அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். பட் சில டைம் ஒரு ஸ்டெப் ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹார்ட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வீடு வந்துகிட்டு இருக்கிற ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ணி இன்னைக்கு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது சிவில் இன்ஜினியர்கிட்ட, சிவில் இன்ஜினியரிங் 4 வருஷம் படிச்சிருக்கீங்க, இதான் ஃபர்ஸ்ட் பிளானா? லாஸ்ட் பிளானு இதுதான்.
இதுதான் ஃபர்ஸ்ட் பிளானு. அது நான் வந்து படிக்கும்போது நினைச்சேன் அட்லீஸ்ட் நம்ம வீடாச்சும் நம்ம பிளான் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கு அதையாச்சும் அந்த ஒன்னையாவது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருந்தது. ஓகே, இந்த பிளான்லாம் போடும்போது பார்த்து பார்த்து இப்படிதான் இருக்கணும் அப்படி யோசிச்சு யோசிச்சு ஹால் கொஞ்சம் பெருசாக வேணும், ஒரு பெட்ரூம் நல்லா ஒரு பெருசாக வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து எல்லாமே நிறைய பிளான் நிறைய மாற்றி மாற்றி ஒரு 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 50 பேஜ் கிட்ட போட்டிருப்போம். ரஃப் அவ்வளோ ரஃப் டிராஃப்ட் போய் கடைசியாக ஒன்று ஃபைனல் ஆச்சு. நிறைய டோர் இங்கே வரணும், இது இங்கே வரணும் எல்லாம். இப்போ வந்து ஒரு 75% முடிஞ்சிருக்கு, இன்னும் இன்டீரியர்லாம் பண்ணி முடிக்கணும். இன்னும் கஸ்டமர் ரொம்ப டார்ச்சர் பண்ணாரா இவர்? நீங்க எப்படி இவங்க நல்லா போட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்தீங்களா இல்ல சரி நம்மளாத வேலை கொடுப்போம் அப்படி ஏதாவது யோசனை? இல்லை அப்படி இல்லை. இப்போ எங்களுக்கு நாங்கள் தான் நாங்கள் லவ் பண்ண டைம்லேருந்தே சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான், வீடு நம்ம வீடு வந்து நம்ம தான் பார்த்து பார்த்து பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நல்ல இன்ஜினியராக இருக்கும். நானே இன்ஜினியர் தான், ஸோ அந்த பேச்சில் இருக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்களே ஒரு விஷயம் ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு இப்போது பிளான் போட்டதே இவ்வளோ ரெஃபரன்ஸ்லாம் ரெண்டு மூணு எடுத்து இது இப்படி இருந்திருக்கும், ஒரு 4-5 ரெஃபரன்ஸ் கம்பைன் பண்ணி இது இதெல்லாம் இப்படி பண்ணலாம், சின்ன சின்ன விஷயம் இன்புட்ஸ் எல்லாம் பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் போடுவா. அவள் போட்டு ஆக்சுவலாக அவன் டிசிஷன் எடுத்துருவா என்கிட்ட வந்து இது ஓகேவான்வா, நான் ஓகே இல்லை ஓகேனாலும் அது அதுதான் டிசிஷன் ஃபைனல். ஸோ அதனால வந்து எல்லாமே மோஸ்ட்லி டிசிஷன் அத்தாரிட்டி அவங்க தானா? ஆமாம் கண்டிப்பாக அவங்க தான் டிசிஷன் அத்தாரிட்டி அவங்க தான். ஓ ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பர் வலது கால் எக்ஸ்க்ளூசிவாக வலது கால் எடுத்து வச்சு போகிறீங்க. ஸோ இதுதான் ப்ரோ இங்கேயுமே அப்படியே ஃபுல்லாக ஒயிட் தானா? அது ஃபுல்லாக ஃபுல்லாகவே ஒயிட் தான். ஏன் அது ஒயிட்னு சொல்லிட்டு சில பேர்லாம் யோசிப்பாங்கல்ல அழுக்காயிடும் அப்படின்னு. இப்போ வீடியோலாம் பண்ணும்போது வெளிச்சமாக இருக்கணும், லைட் டைம் வந்து பட்ஜெட்டாக லைட்லாம் கிடையாது நம்மக்கிட்ட. ஸோ நார்மலாகவே வெளிச்சமாக கொஞ்சம் ஒயிட் எக்ஸ்போசர் அதிகமாக இருக்கும்ல, ஸோ அதனால கொஞ்சம் ஒயிட்டு ப்ளஸ்ஸு ப்ரௌனு பிளான் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் இப்படி பண்ணலானது. அதனால விண்டோஸ்லாம் ப்ரௌனில் இருக்கும், ஒயிட்டு ஒயிட் இல்லாத இடங்கள்லாம் ப்ரௌன் டார்க்காக அதுக்கேற்ற மாதிரி ஷேடு. இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய ஒர்க் இன்னும் இன்டீரியர்லாம் பண்ணல. இங்கே வந்து டிவி கபோர்டு பூஜா யூனிட் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் அதே மாதிரி கொஞ்சம் மாடுலர் கிச்சன் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்னும் இன்டீரியர் ஒர்க்ஸ் நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அது ஒரு 6 மந்த் ஆகும். ஸோ இது கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு தான் ரெண்டல்லேருந்து ஷிஃப்ட் ஆகி வீட்டுக்கு வந்துடணும், அதை அந்த பிளான் பண்ணி வந்தோம். ஏன்னா 3-4 மந்த்ஸில் முடிச்சுட்டு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்ச் ஸ்டார்ட் பண்ணோம் வீடு, June 17 ஹவுஸ் வார்மிங் பண்ணோம், June 30 வந்துட்டோம் இங்கே. இந்த வீட்டினுடைய டிராவலை ஃபாஸ்ட்டாக ஆகுன டிரைவர் அவர் தான். ஆமாம், வேகமாக கீரை போட்டு ஜாலியா விளையாடுறா அந்த இடத்துல ஹார்லலாம் ஜாலியா. ஓகேவா உங்களுக்கு இந்த இடம் மேட் போட்டு ஜாலியா விளையாடுறதா வேலை? ஓகே, மேட்லாம் போட்டு பத்திரமா பாத்துறாங்க உங்களை. இது நீங்க ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிருந்தீங்க பார்த்தேன், சில்வர் பட்டன். ஆமா. ஓகே, அப்ப அடுத்து அடுத்தடுத்த பட்டன்லாம் வாங்கி நம்ம சொன்ன மாதிரி அடுத்த வீடு வந்துடலாமா? அடுத்த கோல்டு போட்டுருவோம் ஒண்ணு. கோல்டு வந்து அடுத்து புது வீட்டுல. ஏய் இதே வீட்டில் தான் இதுக்கு மேலே கமெண்ட் நம்ம உண்மையாக்கணும்ல, ரெவென்யூ அதில் எடுத்து கட்டணும்ல. அப்படி சப்போஸ் வந்துருச்சுன்னா எடுத்து இதை அடைச்சிட்டு நாங்கள் மலையிட்டு அடைச்சிடுறோம் அப்படின்ட்டு. இந்த லோனே அடைக்கணும்ல நாங்கள். இங்கே டைனிங் ஏரியா ஹால் பக்கத்துலேயே. ஆ டைனிங், இது கிச்சன். கிச்சன் இங்கே. ஓகே, ஆக்சுவலாக இப்போ என்ன கமெண்ட் போடுவாங்கன்னா, இது ஆளு படுக்க, இது டைனிங் சாப்பிட, இது கிச்சன் சமைக்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு போடுவாங்க கேட்பாங்க. அதனால முன்னாடியே சொல்லி சொல்லி நம்மளே சொல்லிடுவோம். ஓகே, கிச்சன் இது கிச்சன் நார்மலாக அதான் இன்னும் அதில் ஒர்க் பண்ணணும். அந்த மாடுலர் ஒர்க்ஸ்லாம் பண்ணணும்னா அது சைடு அங்கே இருக்கும். கிச்சன்ல ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா? எதுவும் இல்லை ப்ரோ, சாப்பாடு கூட காலியாயிருச்சு, ஸ்பெஷல் எதுவுமே இல்லை. அது அப்ப இன்டெரக்டா அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா நான். உங்க டிராவல் நாங்க ஏற்கனவே பேசியிருக்கிறோம், நம்ம ஏற்கனவே வீடியோல பேசியிருக்கிறோம் முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம். ஒரு அந்த டிராவலை கடந்து இப்ப இப்படி ஒரு வீடு ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி முடிச்சிருக்கிறீங்க. முதல் நாள் உள்ள வரும்போது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? ஒரு கப்புலா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருந்தே சம ஃபீல் தான். ஓ, நமக்குன்னு ஒரு லேண்ட் வந்துருச்சுப்பா அப்படின்ட்டு நமக்குன்னு பேஸ்மெண்ட் கட்ட ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்ல இருந்தே பெரிய ஃபீல். அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணது வந்து அன்னைக்கு நைட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. முதல் நாள் உள்ள வந்து ஸ்டே பண்ண அந்த நைட்டு தூங்கினது மட்டும் ரொம்ப அந்த நிம்மதியான ஒரு தூக்கம். இத்தனைக்கும் நம்ம லோன் தான், லோன்லாம் கட்டணும், நிறைய ப்ரெஷர் இருக்கு, ஆனாலும் அந்த நைட்டு ஸ்டே பண்ணது பயங்கரமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுதான், நாங்கள் வந்து 25 வருஷம் என்னோட இன்னைக்கு 26 வயசு இந்த டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டன் ஹவுஸ் தான். அதுவும் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு ரூம் ஒரு கிச்சன் அவ்வளோதான் இருக்கும். அதில் அந்த என்ன சொல்கிறது, ஒரு காம்பாக்டாகவே வளர்ந்து அதிலே வளர்ந்து வந்தோம். தண்ணி செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆணி அடிக்காதுன்னு இது சொல்லுவாங்க, நிறைய விஷயம் இருக்கும். கதவு பொறுமையாக தரணும், கதவு பொறுமையாக தரணும், கதவு இது லாக் பண்ணுவாங்க. மாடி வீட்டில் இருந்தால் கீழே ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க, மாடியிலேருந்து குதிச்சா ஓடாதன்னு ஓடாதனால. எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க எல்லாம் எல்லாருமே சொந்த வீடு, எங்கள் அப்பா கிட்ட மட்டும் சொந்த வீடு இல்லை, எங்கள் அம்மா சைட்லையும் எங்கள் அவங்களுக்கு மட்டும் சொந்த வீடு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வீட்டில் சொந்த வீடு தான், பட் இருந்தாலும்
மேரேஜ் ஆனோடனே ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறது, அப்பா அம்மா கண்ணில் ஒரு ஃபுல்ஃபில்லான ஹாப்பினஸ் பார்த்தோன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு எங்களுக்கு. எங்கள் அப்பாலாம் ரொம்ப சந்தோஷம், இவங்க அப்பா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது இன்டீரியர் ஒர்க் பண்ணோன்னே இருக்கு. எங்களோட பெட்ரூம் இது, ஆக்சுவலாக மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம் இது. ஓகே, இதான் நீங்கள் யூஸ் பண்ண போகிற பெட்ரூம். நான் பாப்பா ஒய்ஃபை எங்களோட பெட்ரூம் இது. ஓகே, ரெண்டு பக்கம் ஜன்னல் வச்சுருக்கீங்க, பரவாயில்லையே. ரெண்டு பக்கம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கணும், பகலெல்லாம் லைட்டே போட மாட்டோம், நான் லைட் ஆஃப் ஆனாலும் வெளிச்சமாக இருக்கும், அதுக்காக தான் வச்சது மெயினாக. ரெண்டு பக்கமும் நல்லா காற்று வருது, யாரும் வீடு கட்டாத வரைக்கும் தப்பிச்சிங்க. இல்லை நம்மளோட இடமே கொஞ்சம் இருக்குல்ல, காம்பவுண்ட் தான் சுற்றி இடம் விட்டு தான் கட்டிருக்கோம். நாலு பக்கமும் இடம் இருக்குது, ஒட்டி கட்டில் பின்னாடி நாலடி, இந்த சைடில் நாலடி இடம் இருக்கு. நம்ம பக்கத்துல வீடு வந்தாலும் பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே, கேப் விட்டு தான் கேப் விட்டு தான் கட்டி இருக்கோம். சோ அதனால வந்தாலுமே காத்து வரும் நமக்கு. சோ ஃப்ரீயா தான் கட்டி இருக்கோம். சிவில் இன்ஜினியர் ப்ராப்பரா தான் பிளான் பண்ணோம். இல்ல பயங்கரமான இன்ஜினியர், 4 வருஷம் படிச்சிருக்காங்கல, கொஞ்சமா யூஸ் பண்ணுங்க. இப்போதான் அவங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க நினைக்கிறேன். சிவில் இன்ஜினியரிங் படிச்சதுக்கு ஒரு பிளான் ஆச்சு, நம்ம வீடால நம்ம கட்டணுமே அப்படிங்கற மாதிரி. அது அந்த வீட்ல நான் சொன்னல, என்னோட ஒரு வர்க்கிங் டேபிள் போட்டு இடம் இல்லன்னு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மாசம் ரெண்டு வர்க்கிங் டேபிள் போட்டுறோம். இது ரெண்டு அந்த சைடு எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணலாம், இந்த சைடு நான் ஒர்க் பண்றேன்னா ஒர்க் பண்ணுவேன் தனியா. சோ ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் இல்லாம ஒர்க் பண்றதுக்கு ஃப்ரீயா இருக்கு. ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிக்கலாங்க, பண்ணலாம். தலைவர் வந்து இங்க படுக்க வச்சுட்டு வேலை விட்டுட்டு நம்ம பாக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா தங்கச்சி மூணு பேர் அவங்க படுக்க ரெண்டு பெட்ரூம். அது மாஸ்டர் பெட்ரூம், இது கொஞ்சம் இது அதான் நான் ஒர்க் பண்றதுக்காக அது கொஞ்சம் ரொம்ப பெருசு இல்ல, அந்த டோர் ஸ்பேஸ் மட்டும் பெருசா. நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க, சின்னதா கொடுத்துட்டுமே. ஐயோ அப்படி எல்லாம் இல்ல. சோ இது ஒரு சின்ன பெட்ரூம், அவ்வளவுதான். ஓகே அவ்வளவுதான். பாருங்க இங்க ஒரு வர்க்கிங் டேபிள் இருக்கு, அது யாரு, வந்து அம்மாவோட வர்க்கிங் டேபிள். அம்மா டெய்லர், அதான் அம்மாவோட வர்க்கிங் டேபிள். எல்லாரும் அவங்களும் ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க அவங்க. ஆமா, ஒரு நாள் ஒர்க் பண்ணுவாங்க, நாலு நாள் அப்புறம் கழுத்து வலிக்கும். நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, மாப்பிள்ளைய நினைச்சு பெருமிதம் நடந்தாங்களா? ஏன்னா மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி வந்து கொஞ்ச நாள்ல வீடு கட்டிட்டாரு, பொண்ணை வந்து சொந்த வீட்டு கூட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்திருக்கும்ல அவங்களுக்கு, ஏதாவது சொன்னாங்களா? லாஸ்ட் வீக் கூட எங்க அப்பா வந்து இங்க அவ்வளவு ஸ்டே பண்ணிட்டு தான் போனாங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஓகே, வாங்கும் போதுல இருந்தே செம்ம ஹாப்பி தான். அது லேண்ட் வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு ஓகே கட்டி முடிச்சுட்டாங்க, அதெல்லாம் வந்து பெரிய ஹாப்பினஸ் தான். நீங்க லவ் மேரேஜ் அப்ப இப்ப என்ன, ஓகே நீ நல்ல பையனை தான் புடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா? நல்ல அப்படி முடிவு பண்ணிதான் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அங்கேயே சைடு இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாயிடும்ல. ஓகே, இப்ப ஹாப்பியா இருக்காங்க ரெண்டு ஃபேமிலியுமே, ஹாப்பியா இருக்காங்க, செட்டில் ஆயிட்டாங்கன்ற மாதிரி. இந்த வீடு கட்டும் பொழுது இந்த ஒரு விஷயத்த நான் பார்த்து பார்த்து கட்டினேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எல்லாமே ஒரு ஒரு விஷயமுமே பார்த்து பார்த்து. இப்போ என்னோட அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் போட்டு என்னோட ஒர்க்கிங் டேபிள் போட்டால் ஒரு ஆள் நடக்க கூட இடம் இருக்காது. நான் இப்படி சாஞ்சு உட்காந்துருக்கும்போது இப்போ பக்கெட்லேருந்து தண்ணி எடுத்துரும்போது என்ன திட்டிகிட்டே போவார், நிமிந்து உட்காரு நான் போனோம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு பெட்ரூம் சின்னதாக இருக்கும். ஏன்னா ஒர்க்கிங் டேபிள் போட்டு ஃப்ரீயாக ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பார்த்து கட்டினது. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் சின்ன சின்னதாக பார்த்து பார்த்து கட்டினது. ஸ்பேஷியஸாக இருக்கணும். அதே மாதிரி பாப்பாவுக்கு வந்து ஒரு மேட் வச்சுருக்கோம், அந்த மேட்டை ஃபுல்லாகவே விரிக்க முடியாது அந்த வீட்டு ஹாலில். இப்போ இங்கே வந்து அது நாலு மேட்டு போடலாம். அப்படியா, உங்களை பிளான் பண்ணி தான் நிறைய கட்டியிருக்காங்க போல, ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ எலிவேஷன்லாம் போட்டு கொடுத்தது அதுவும் நீங்கள் தானா? ஒரு பெரிய துணிச்சல் வேணும். மொத விஷயம் டெஸ்ட் பண்ண போறோம், ஒரு சோதனை பண்ண போறோம், சொந்த வீட்லயே டெஸ்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. இல்ல நம்ம இப்போ அது அது எப்பவுமே அது அப்படிதான், நம்ம ஒன்னு ட்ரை பண்றோம்னா அது நம்ம பொருளா தான் இருக்கணும். இப்ப நீங்க கார் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்க பக்கத்து ஃப்ரெண்டு கார் ஓட்டிட்டு போய் நீங்க எதுவும் இடிச்சா வந்து அவங்க கேள்வி கேட்பான், உங்க காரா இருந்தா எவன் கேட்பான் உங்களை, அவ்வளவுதான். அது மாதிரிதான் உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க பையன் உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, பல நாள் கனவு. அப்படியா, அவங்க வந்து தண்ணி எடுக்க போறது கொடலாம் சொல்லி இவதான் சொல்லி அது ஆர்வோ போட்டோம் தண்ணி எடுக்கிறது எல்லாம் கொடலாம் மேல எதுவும் இல்லாம போய் தண்ணி கால அரைக்கு பிடிக்கணும். ஏன்னா பாப்பாக்கு தலைக்கு ஊத்தணும், அதுக்குன்னா வேணும் அந்த போர் அது ஒரே உப்பா இருக்கும் அங்க. அதனால சரி நம்ம காலைல எழுந்து 6:30 விடுவாங்க, ஒரு ஒரு நேரம் விட மாட்டாங்க, வெளியில போய் நான் தூக்கிட்டு வந்துருவேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்க சாவறதுக்குள்ள எங்களுக்கு சொந்த வீட்டுல இது பண்ணுன்னு
அடுக்கல எல்லாமே இருக்கும் எங்களுக்கு. முதல்ல அதை விட குட்டியான வீடு கிச்சன் அவ்வளவுதான் இருக்கும். எங்களுக்கு நாங்க கல்யாணம் ஆகி வந்த புள்ள இருந்து இவ்வளவுதான். சைக்கிள்ல வச்சு எடுத்துட்டு வந்தோம் எங்க சாமான. அப்ப பாருங்க இன்னைக்கு லாரியில பொருள் எடுத்து எவ்வளவு சந்தோஷம். இந்த வீடு கட்டிட்டீங்க, இப்ப அடுத்து என்ன இலக்கு இருக்கு உங்களுக்கு லைஃப்ல? ஏதாவது அச்சீவ் பண்ணோம் வேற ஏதாவது பெருசா அப்படின்னு ஏதாவது இருக்கா? அடுத்து வந்து எங்களோட வேர்ல்ட் டூர் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஆமா, அப்பே சொல்லிருந்தீங்கல்ல, இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா? அத ஸ்டார்ட் பண்ண இனிஷியேட் பண்ணிட்டோம். ஆனா நாங்க வந்து இயர்லி ஒன்ஸ் ஆச்சு போணும்ன்ற மாதிரி பிளான்ல இருக்கோம். இந்த இயர் போவோமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் பட்ஜெட் நாங்க நினைச்சத விட கொஞ்சம் அதிகமாயிருச்சு. பட்ஜெட் வீடியோல சொல்லலாமா? ஓவரால் வந்துருச்சு ப்ரோ, 55 கிட்ட வந்துருச்சு. லேண்ட் எல்லாம் சேர்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சேர்த்து வந்துருச்சு. எப்பயாவது சூரியவம்சம் பாட்டுலாம் போட்டு வீட்டுல அப்படியே வைப்லாம் நல்லா பாப்பீங்க? அந்த மாதிரி மோட்டிவேஷனல் சாங் தான் எப்பவே போகும். அப்படியா? வீடு கட்டும் போது அந்த 9 மாசம் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஒரே பாட்டுல எப்படிடா முன்னேறது? அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருந்திருக்கா. உண்மையிலேயே கொஞ்சம் சூரியவம்சம் கதை தான் இது. என்ன சூரியவம்சம் பாக்கும்போது நான் கேட்பேன், அந்த மாதிரி நானும் போய் கலெக்டர் எக்ஸாம் எழுதுறேன், இவ்வளவு பாத்துக்கோ. அப்ப உங்க மனநிலை என்னவா இருக்கும்? என் மனநிலை என்ன இருக்கு? நீ இன்ஜினியரா இப்பதான் பிளான் போட்டு நீ அதுக்குள்ள கலெக்டருக்கு போறன்ற மாதிரி இருக்கும். சரி, உங்களுக்கு இது ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு ஆசையா இருந்தாலுமே கூட, நம்மளை சுத்தி இருக்கவங்க கூட சுற்றத்தார் முன்னாடி சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி, இப்படி ஒரு ஜெயிச்சு ஒரு வீடு கட்டியாச்சு இல்லையா, அப்ப யாராவது சொன்னா நல்ல ஃபீட்பேக்லாம் வந்துச்சு உங்களுக்கு? நிறைய வந்துச்சு. எங்க மாமா வந்துட்டு என் ஷோல்டர்ல தட்டி கொடுத்து எங்க அப்பாவை பார்த்து சாதிச்சிட்டீங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு, ஏன்னா எங்க அப்பாவுக்கு மட்டும் சொந்த வீடு இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்க ஒரு இது இருக்கும்ல, ஸோ அவங்க வந்து அவருங்க ரொம்ப இது பண்ணாங்க. ப்ளஸ் இவங்க வீட்டிலேருந்து வந்து எல்லாருமே வந்து, ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரிலேட்டிவ் சைட்ஸ் வந்து சொந்த வீடு இல்லை பையனுக்குன்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, இது பண்ணிடுவாங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட எல்லாரையும் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு, பண்ணிட்டோம்னு நம்புகிறோம். இது ஒரு பக்கம். இப்ப நெகட்டிவா சில விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கு? நிறையவே இருக்கு. நாங்க என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் நாங்க யூடியூப்ல இருந்து இன்கம் எடுத்துதான் வீடு கட்டிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து சுத்த போய் இல்ல. ஆக்சுவலா நாங்க வந்து உண்மையா சொல்லணும், நாங்க வந்து ரொம்ப சோம்பேறி, அதுதான் விஷயம். யூடியூப்ல வந்து டெய்லி வீடியோ போடணும். நாங்க பாப்பா பொறுக்கிறப்போ கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு, திரும்ப அப்புறம் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. இப்பதான் இனிமே தான் கன்சிஸ்டன்டா ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா வீடு கட்டினாலும் இந்த 3-4 மாசம் வந்து எங்களால் வீடியோ போட முடியல. ஸோ உண்மையாக சொல்லணும், யூடியூப்ல இருந்து எங்களுக்கு ஒரு 1 மந்த் விட்டு 1 மந்த் ஒரு 10K அவ்வளோதான் வருமே தவிர ரொம்ப பெரிய இன்கம்லாம் வரது இல்லை. அந்த விஷயம் போடும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா அந்த 30,000 வச்சாடா நான் வீடு கட்டுறேன் அப்படிதான் இருந்துச்சு. அந்த 30,000 வச்சாடா வீடு கட்டிட்டோன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நாங்கள் செய்கிற ஒர்க்கு அது மூலியமா கொஞ்சம் சேவிங்ஸ் இது வரைக்கும் இருந்தது. இதுல இருந்து எடுத்துப்போம், மேபி யூடியூப்ல இருந்து நல்லா வரணும்னு எனக்கும் ஆசை தான். அது வந்து அதனால லோன் அடைச்சிடணும்ன்ற ஒரு பிளான் பண்ணி. யூடியூப்ல தொடர்ச்சியா வந்து நிறைய ரன், இப்போ நீங்க இன்ஸ்டா நல்லா பண்றீங்க, நான் பாத்துட்டு இருந்தேன், இன்ஸ்டா நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப அதுமே கொஞ்சம் குறைச்சிட்டீங்களா? குறைக்கல, அதான் நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ்ன்றதுனால இதுக்கான டைம் கிடைக்கல. அது இனிமே கண்டினியூஸா பண்ணா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ ஃப்ரீ ஆயிட்டோம், எல்லாம் முடிச்சு. எனக்கு என்னன்னா, யூடியூப்ல வீடியோ போட்டு அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே உண்மையாக்கிடுங்க, இன்னொரு வீடு கட்டிடுங்க, ரெவன்யூ எடுத்து அதுக்கான முயற்சி எடுங்க. அதுக்கும் வந்து ஒரு வீடியோ பண்ணிடுவோம். மேல வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை எதுவும் வரலையா உங்களுக்கு? மேல இருந்து உங்களை மாண்டேஜ்ல எடுத்த ஞாபகம் இருக்கா? இப்ப எப்படி இருக்கு சொந்த வீட்டுல நின்னு சுத்தி பார்க்கும் போது? உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ்.